காயத்ரி ரகுராம் தன்னை சந்தித்தது தோழமை அடிப்படையிலானது என்றும் சக்தி யாத்திரைக்கு ஆதரவு கோரினார் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் தோழமை அடிப்படையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது. அதாவது ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகளை பற்றி அல்லது என்னை பற்றி அவர் விமர்சித்திருக்கிறார். அவருக்கு தனிப்பட்ட முறையிலே எங்கள் மீது எந்த வெறுப்பும் இல்லை, உள்நோக்கமும் இல்லை. அவருக்கு தரப்பட்ட தவறான தகவலின் அடிப்படையில் அவர் எதிர்வினையாற்றினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை மரியாதை நிமித்தமாகவே சந்தித்ததாகவும் அரசியல் ரீதியாக எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் நடத்திய நேர்காணலை காணலாம். பாஜக தலைவர் மீது குற்றச்சாட்டுகள் வைத்து வெளியேறினீங்க, அதன் பிறகு திருமாவளவன் அவர்களை சந்திச்சிருக்கீங்க. இந்த சந்திப்பு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த சந்திப்பு எந்த நிலையில் சந்திச்சீங்க? நான் ஒரு கட்சியில் இருக்கேன். பெண்களுக்கு ஒடுக்கும்போது அவர் மீது ஒரு தேவையற்ற குற்றச்சாட்டுகள், அவங்க என்ன சொல்றது, வதந்திகளை வந்து பரப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது அது வந்து ஒடுக்கப்படுற அளவுக்கு நான் ஒரு நிலைமைக்கு வரும்போது எனக்கு ஒரு குரல் கொடுத்தது, ஃபஸ்ட்டு முதல்ல குரல் கொடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதுக்கப்புறம் அதை தாண்டி அவர் மட்டும் எனக்கு குரல் கொடுக்கல, எனக்கு வந்து சீமான் அண்ணாவும் எனக்கு வந்து லெட்டர் அமைச்சிருந்தாங்க. யார் யாரெல்லாம் எனக்கு எதிராக குரல் கொடுத்துருந்தாங்க முன்னாடி அப்படின்னு இருக்கும்போது, இன்னைக்கு அவங்க வந்து எனக்கு முன்னிலையில் வந்து எனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும்போது அவங்களெல்லாம் சந்திக்கணுன்றது என்னோட அதுதான் முறை அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவர் போய் சந்திச்சதுல அவரும் வந்து ரொம்ப அற்புதமா என்னை வந்து பேசி என்னோட சக்தி யாத்திரை ஏப்ரல் 14 அந்த சக்தி யாத்திரைக்கு, அதாவது இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அங்க இருக்கிற பெண்கள், எத்தனையோ பெண்கள் வந்து என்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான ஒரு குரலா ஒவ்வொரு தலைவர்களும் என் கூட வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு முறையில் நான் அவர்கிட்ட போய் நான் கேட்டிருந்தேன். அப்போ அவர் கேட்கும்போது அவரை வந்து ஆதரவு தரேன்றத வந்து உறுதியாக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அந்த சந்திப்புக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் இணைய வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு நான் அரசியல் ரீதியாக எந்த ஒரு டிசிஷனும் நான் எடுக்கலை. இந்த சந்திப்பு முற்றிலும் வந்து ஒரு என்ன சொல்றது, மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு மட்டுமே தான். நீங்கள் ஏற்கனவே பாஜக மேலே இந்த குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க, முக்கியமாக அந்த மாநில தலைவர் மேலே. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அதன் பிறகு ஏதாவது கட்சி உங்கள் மேலிடத்துலேருந்து ஏதாவது பேசினாங்களா? நீங்கள் கேட்ட நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா? இது குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்லை, இது குற்றங்கள் நடந்திருக்கு, கண்கூடாக எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அப்படின் போது இது யாரும் அதுக்கு வந்து நம்ம என் கட்சி சைட்லேருந்து ஆதரவாக ஒரு குரல் கொடுத்ததோ நானும் பார்க்கல.